Hello viewers, I'm Aitli. In 12th Max Inverse Trigonometric Function Exercise 4.5 le, 9th le, 3rd sum in the video le paakka porom. Question paarenga, solve 2 tan inverse cos x is equal to tan inverse 2 cosecant x in kuduthirukanga. So, rendu me tan vandhundana cancel pannu easy a sum solve pannirukalam. Ana inga 2 tan inverse nu varumbodhu indha tan cancel panna mudiyadhu, adhu nyabagam vechukonga. ஏன்னா நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க. டான் இன்வெர்ஸை கேன்சல் பண்ணி இந்த 2 இது பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதை நம்ம என்னென்னு பண்ணணும்னா, இதையும் டான் இன்வெர்ஸாக சேஞ்ச் பண்ணணும். நம்மளுக்கு 2 டான் இன்வெர்ஸ் எக்ஸுக்கு டான் மாற்றுறது, காஸ் மாற்றுறது, சைன் மாற்றுறதுன்னு எல்லா ஃபார்முலாவும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே நம்ம டான் வர மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் இங்கே டான் இன்வெர்ஸ் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், 2 டான் இன்வெர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan inverse 2x by 1 minus x square. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே காஸ் எக்ஸ் இருக்கும்போது இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் காஸ் எக்ஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எல்எச்எஸ்ல இதுக்கு பதிலாக சால்வ் பண்ண போகிறேன். tan inverse 2 cos x by 1 minus cos square x is equal to tan inverse 2 cosecant x. இப்போ இந்த டான் இன்வெர்ஸ் கேன்சல் ஆகிடுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறது 2 cos x by 1 minus cos square x வந்து sin square x is equal to, இங்கே பார்த்தீங்கன்னா 2 cosecant x இருக்குது. cosecant-க்கு நான் வந்து sin மாற்றினா sin x ஆகிடும். இங்கே ஒரு சைனும் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் மாறிடும். எப்போ காஸ் வேல்யூவும் காஸ் ஆங்கிளும் சைன் ஆங்கிளும் சேமாக இருக்கும்னா 45 டிகிரியில் தான் சேவ் ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 4. ஸோ எக்ஸு பை பை 4ல தான் இது ரெண்டுமே நம்மளுக்கு சேமாக இருக்கும். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.